ஒரு பயங்கரமான கண்டென்ட் பாத்தீங்கல்ல. அப்படி என்ன கண்டென்ட் பாத்துட்டீங்க? இந்த ஓமை டார்லிங் ட்ரெய்லர் பாத்தீங்கல்ல? ஐயோ ஐயோ, அதுவா? வேணா வேணாயா வேணாயா, அதை பார்த்து நானே ஒன்றும் ஜீர்ணிக்க முடியாம இருக்கையா. எத்தனை நாளைக்கு தான் யூடியூப்ல வீடியோ மட்டுமே பார்த்துட்டு இருக்க போறீங்க? நீங்களும் யூடியூப்ல மாசம் 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம், நம்ப முடியல. freepaper.com வெப்சைட்ல வெறும் 99 ருபீஸ்க்கு எப்படின்னு A to Z சொல்லி தராங்க. 100% எனக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உடனே இந்த வெப்சைட் லிங்க்ல போய் கத்துக்கோங்க, மாசம் 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஏன் அப்படி நல்லாதானே இருந்துச்சு ட்ரெய்லர்? குறைச்சல் நல்லாதான் இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் கசமுசாவா இருந்துச்சு. அப்பான்னு சொல்லிட்டு ஒரு கத்து கத்துவா பாத்தியா? விசுவாசம் விசுவாசம்ல இப்பனால அப்பான்னு இருக்கா. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாற விளாடுறான்ப்பா. தாறுமாறுன்னா? அவங்க அப்பா தூக்கு துறையே ஃபீல் பண்ணிருக்க மாட்டாரு. நீ என்ன ஃபீல் பண்ற? தூக்கு துறை தெரிஞ்சிருந்தா உனக்கு இதுக்காகவா அவ்வளவு அடி வாங்கி உன்ன ரன்னிங்ல ஓட விட்ட அப்படின்னு சொல்லி வந்து அடிப்பான். என்னடி நக்கலா அடி உள்ளத்துக்கு போன இல்ல அந்த ஹீரோ வச்சு ஏதாச்சும் அந்த ஏதாச்சும் ஸ்கூல் லவ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு கெட்ட மாத்தி இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். இந்த பொண்ணு சின்ன பொண்ணாதான் நம்ம பாத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் படத்துலயே இப்படி இருக்கிறத பார்த்தா எப்படா இந்த பொண்ணு 18 வயசு வரும்னு காத்துனதுக்கு போல. உங்கடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. 17 வயசு பொண்ணு மாதிரியா இருக்கா? நயன்தாராக்கு டஃப் கொடுப்பா போல. நயன்தாரான்னு பாட்டு வேற வருது இதுல, அவளை வர்ணிச்சு. அப்படியா? ஆமா. உங்களோட ஆதங்கத்தை சொல்லுங்க. எப்படி சோசியல் மீடியா ஃபுல்லாவே இதான் ட்ரெண்டிங்? ஐயோ போச்சே போச்சேன்னு ட்ரெண்டிங். அதுதான் நானும் பாக்குறேன். எவ்வளவு ஃபேன்சியா அவளுக்கு? அவளாம் எப்படி சொல்றது, அவ இன்ஸ்டா பேஜ் பாத்துருக்கீங்களா? நீங்க பாத்துருந்தா நீங்களே இப்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. மனசுல ஒரு ஓரமா ஃபீலிங் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஃபீலிங் இருக்குதா? ஃபர்ஸ்ட் படத்துலயேவா இப்படி அப்படின்ட்டு? என்ன சொல்றது, குடும்ப பாத்திரம் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம்ல. குடும்ப பாத்திரமா? அவ போற அந்த ஸ்டேட்டஸுக்கு அவ போற ஸ்டோரிக்கெல்லாம் பார்த்தனா இந்த மாதிரி பாத்திரம் தான் தருவாங்க அந்த டைரக்டர் இருந்தாலும். என்ன சொல்றது, ஹாலிவுட்டே மிஞ்சுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஜீனிக்கே முடியல ஜி. பச்சை தண்ணி பத்தி கிச்சே சிம்புதாங்க. தனுஷ் கமிட் பண்றாரு நினைக்கிறேன். ஏன் தனுஷ் கிட்ட போற இப்போ? இல்ல இல்ல, அப்படிதான் சொல்றாங்க. அடுத்தபட தனுஷ் கமிட் பண்றாரு அப்படின்ட்டு. தனுஷ் கமிட் பண்ணா சிம்பு ஆட்டோமேட்டிக்கா கமிட் பண்றாரு. இது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் சொல்ற ஹீரோயின் இல்ல, ஹீரோ சொல்ற ஹீரோயின் தான் சொல்றானுங்க. எனக்கு வந்து அனிகா வேணும் ஹீரோயினி அடுத்த படத்துக்கு, நீங்க பெஞ்சல் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்றானுங்க. நம்ம ஆளுங்களை இருக்கானுங்க, ஒரு சில ஹீரோஸ் எல்லாம் இருக்கானுங்க. இல்ல சொல்ல முடியாது, AK-62ல அஜித்துக்கு ஜோடியா கூட வரலாம். அஜித்துக்காயா? இல்லன்றியா? 62லயா? யோ, அந்த பையன் கூட அவ நடிக்கும் போது அவ வந்து ஏதோ தக்கு ஏதோ குழந்தை மாரி சுத்திட்டு இருக்கா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. அந்த ட்ரைலர்ல அஜித்து கூட ஹீரோயின் நடிச்சா சிரிச்சிருவாங்கய்யா. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்து படம் போய் தெரியுது. அவங்க அதுங்க தெரியுது, சோசியல் மீடியா ஃபுல்லா எல்லாரும் இதான் புலம்பல். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் படம் நடிச்சிருக்கே, அதை யாரும் பாராட்டல. ஐயோ போச்சே போச்சே, நான் அந்த பையன் மேலதான் புறம்படுறானுங்க. ஆமா, யாரு அந்த பையன்? ட்ரெயின்ல 1 ரூபா சமோசா விற்கிற மாதிரி இருக்கா. கடைசியில பார்த்தா தூக்கிட்டானயா. பரவாயில்ல, இப்படிதான் வர முடியும். சினி ஃபீல்டு அப்படிதான் இருக்கு, என்ன பண்றது.
அந்த பையனை சொல்றியே, அந்த பையனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பானு அது தெரியுமா உனக்கு? ஸோ இந்த வீடியோ மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம் அனிக்காக்கு அப்படின்னா, நம்மளோட ஓவரால் ஒப்பீனியன் இந்த இதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நடிக்காம, இந்த மாதிரி படம்லாம் நடிக்காம, நல்ல நல்ல ரோல்ஸ் இப்ப நயன்தாரா எப்படி நல்ல நல்ல ரோல்ஸ் எடுத்து சோலோ ஹீரோயினா பெர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ பேர் எடுத்துக்கு வந்திருக்காங்க, அதே மாதிரி அவங்களும் நல்ல நல்ல ரோல்ஸ் எடுத்து பண்ணா நல்லா இருக்கும். அவங்களுக்கும் நல்லது, அவங்க ஃபேன்ஸுக்கும் நல்லதுப்பா. இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். ஓகே நண்பா, நாளைக்கு வேற ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கோட வேற ஒரு காலரோட டிஸ்கஸ் பண்ணலாம், ரோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ கரெக்டாக உங்கள் டைமுக்கு வந்து சேரும்.